ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். இன்றைக்கி அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேடான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. மதுரையில் இருக்கிற, அதாவது மாணவரணி தலைவராக இருந்த நம்ம தெற்கில் இருந்த கணேஷனா, அவர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட இல்லை. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தார். ஸோ காரணம் பார்த்திங்கன்னா கொரோனா தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் போன மாதம் தான், அதாவது தளபதி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி தான் தளபதி அவர் சென்னையில் வந்து மீட் பண்ணிட்டு போனார். ஸோ மதுரையில் இருக்கிற ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது, ஸோ உடனே இன்றைக்கி இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்திக்கிறேன், எல்லோரும் வீட்டில் இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, வீட்டில் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. நிஜமாலே கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நேற்று முன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் இன்றைக்கி ஒரே செகண்டில் இல்லைன்னும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ அவரோட உழைப்பு தளபதிக்காக மிக பெருசுனே சொல்லலாம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த இறக்கலை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தளபதி விஜயனோட மக்களுக்கு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை இந்த வீடியோ பார்த்தோன்னா நிஜமாலே கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் எம்எஸ் பாலாஜேன், அவர் தான் தொண்டரணி மாவட்ட தலைவர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா டெய்லி இன்னையோட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 நாள் ஆகுது. ஸோ அங்கே வர, அதாவது அரசு மருத்துவமனை இருக்குது செங்கல்பட்டில், அங்கே வர பேஷண்ட்ஸு, அங்கே வர எல்லாருமே, அதாவது ரொம்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் எப்படி இருக்கும், எத்தனை மக்கள் வருவாங்க, நிறைய பேர், அதாவது கஷ்டப்படுற மக்கள்லாம் போகிற இடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அவங்களுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டெய்லி 300-க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இது யாருன்னா செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன், அவரோட தலைமையில் தான் நடந்திருக்கு. ஸோ பாலாஜினாக்கும் இதுக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த டிரைவர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டெய்லி பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளியே கடைகள் இருக்காது. இப்போ நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போகிறோம், அதாவது நம்ம பேஷண்ட்ஸை கூப்பிட்டு போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், வெளியே வந்தால் நம்ம பார்த்திங்கன்னா டைம் வெளியே போய் சாப்பிடும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே க்ளோஸ். உங்களுக்கு தெரியும் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹோட்டல்ஸ் கிடையாது, ஹோட்டல்ஸ் அப்படி இருந்தாலும் பார்சல்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போது அங்கே கூட்டம் எந்த மாதிரி இருக்கும், எத்தனை மக்கள் வருவாங்க. ஸோ நம்ம எமர்ஜென்சியாக, அதாவது ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் உடம்பு சரியில்லைனா முதல் போகிற இடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம், அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பயன்படுற விஷயமா இருந்ததுன்னு சொல்லலாம். இது ஒரு நாள் ரெண்டு நாளுங்க, கிட்டத்தட்ட 8-9 நாளாக இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பண்ண பாலாஜேனனுக்கும் அவங்க கூட இதுக்காக ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதோட வீடியோ இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை நகரத்தலைவர் ஆதி ராஜாராமண்ணன், அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கபசக குடிநீர் இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்க, நிறைய பேர் நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ராஜாராமண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே, அங்கே வர பொதுமக்களாக இருக்கட்டும், டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வீட்லேயும் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற எல்லாமே, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2 வேளை ஆவி பிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல இது வரும்போது பார்த்திங்கன்னா பயம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு நினச்சோம் இது வருது போகுது ஓகேன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் இந்த டெத் ரேட் அதிகமாகும் போது நிஜமாலே பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச, க்ளோஸாக தெரிஞ்ச 2-3 பேர் இறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இது பதிவு பண்ணுறதுல. ஸோ எல்லாருமே வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க, அது இந்த விஷயம் தெரியப்படுத்திக்கிறேன். வீட்டில் சந்தோஷமாக இருங்க, அதாவது உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா இனிமேல் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதாவது இந்த பிரேக், இவ்வளோ நாள் பிரேக் பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கும், பிஸி ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக்கில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வீட்டில் இருங்க, ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி வாழுங்க, அதான் எனக்கு சொல்லணும். ஸோ ஏன்னா தளபதி விஜயானந்த் சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை, முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சந்தோஷப்படுத்திட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ விஜய் ரசிகர்கள் இந்த வீடியோ மூலமாக எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு, விஜய் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுற மக்களுக்கும் சந்தோஷப்படுத்துகிறாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ், நன்றி.